வணக்கம். சனா ஹேர் ஆயில். நிறைய பேர் என்கிட்ட சனா ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சனா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்கா? இது ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆச்சு. ஸோ நான் தலைக்கு அப்ளை பண்ணதும் உடனே ஹேர் வாஷ் பண்ணணுமா, நைட் அப்ளை பண்ணி காலையில ஹேர் வாஷ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு இப்ப டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது முழுக்க முழுக்க நான் ஸ்டிக்கி டெய்லி ஹேர் ஆயில். இது நீங்க ரெகுலர் பேஸ்டா யூஸ் பண்ணலாம். இதை நீங்க வேற எதுலையுமே கலக்க தேவையில்லை. இதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். உங்களுக்காக பாருங்க, ஃபுல்லி நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி, உங்களுக்கு பவர் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஹேர் ஆயில் இது. அதுலயும் உங்கள சில பேர் வந்து எங்க வீட்டுல என்கிட்ட செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு, சோ நான் அதுல கலந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. அதெல்லாம் நெசசரியே கிடையாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது முழுக்க முழுக்க செக்குல ஆட்டின கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமே. சோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து டோன்ட் கோ ஃபார் அட்வான்ஸ்டு டவுட்ஸ். இது வந்து ஒரு நார்மல் டெய்லி ஹேர் ஆயில். இது வந்து கம்ப்ளீட்லி நான் ஸ்டிக்கிங்க. நீங்க டெய்லி போய் யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணலாம். இந்த சென்ஸ் நீங்க ஒரு ஆஃபீஸ் போறப்ப அப்ளை பண்ணிட்டு போகலாம். உங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப இதை தாராளமா அப்ளை பண்ணி விடலாம். பெரியவங்களை காட்டிலும் குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க தான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்க எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு சிரமம். அவங்களுடைய ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து சிரமம். அவங்களும் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளையும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து குறிப்பாக பார்த்தா வயசு பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு, இது பாருங்க ஹெர்பல் ஹேர் ஆயில், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல டெய்லி மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு அவங்களுக்கு அதை டெய்லி யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் குழந்தைங்களுக்கு முடி நல்ல கருகருன்னு வரும். நல்ல வந்து ஸ்ட்ராங்காகவும் அவங்க ரூட் இப்போலேருந்தே நல்ல ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். சோ இப்ப நம்ம எல்லாம் வந்து ஆல்ரெடி புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன் முடி பாருங்க ரொம்ப வந்து கீழே வர வர வந்து லென்த் கம்மி ஆகுது. எனக்கு பல வருஷமா லென்த் அதே லென்த்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல அடர்த்தியா இருக்கு, கீழே வந்து எனக்கு சுத்தமா லென்த் இல்ல. எனக்கு முடி தலையில கை வைக்கிறதுக்கே எனக்கு வந்து பயமா இருக்கு. ஸோ அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு டேண்ட்ரஃப் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் நம்ம ரொம்ப பொல்யூஷனுக்கு ரொம்ப நம்ம எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வர தலைமுறையினருக்கு இதெல்லாம் நம்ம இப்பிலேருந்து சொல்லி நம்ம இந்த ஹேர் ஆயிலோட யூசேஜ் எல்லாம் சொல்லி நம்ம டெய்லி யூசேஜ் பண்ண அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்.